இப்போ நம்ம கொத்தவரங்காய் வச்சு சிம்பிளாக ஒரு சூப் சேர்க்குறோம். அதுக்கு ஒரு பத்து கொத்தவரங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு வெங்காயம், ஒரு அரை வெங்காயம் கூட இருக்காது, கொஞ்சம் வெங்காயம், கருவேப்பிலை, புதினா, இது வந்து தக்காளி, சின்ன தக்காளி ரெண்டு, பூண்டு ஒரு நாலு பல் நசுக்கி வச்சுருக்கிறேன், கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன், இஞ்சி கொஞ்சம் தட்டி வச்சுருக்கேன், இது மிளகு சீரகம். இப்போ வந்து நம்ம சூப்புக்கு செய்ய போகிறோம். சூப் செய்கிறதுக்கு எப்படி செய்கிறோன்றதை அந்த கொஞ்சம் கேரட்டு கொஞ்சோண்டு சும்மா எடுத்து வச்சு கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கோம் இந்த கசப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக இந்த கேரட்டு. இப்போ நம்ம சூப் செய்கிறதுக்கு தவு பற்ற இதில் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கிறோம். கொஞ்சோண்டு ஏன்னா அந்த கொத்தவரங்காய் கொஞ்சம் கசப்பு இருக்கும், அந்த கசப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு அந்த பட்டர் சேர்த்துக்கிறோம். கொத்தவரங்காய் போட்டுட்டோம், இதை சும்மா லேசாக வதக்கிடணும், வதக்கணும், ரொம்ப வதக்கூடாது, லேசாக அந்த கசப்பு போயிடும், வதக்கி போட்டால் கொஞ்சம் இந்த வெங்காயத்தையும் சேர்க்கிறோம். அதையும் வதக்கி கொஞ்சம் போட்டுட்டோம்னா பச்சை வாசம் இருக்கு, அதுக்காக தான் கொஞ்சம் வாங்கி போடுறோம். அது வாசனையும் கம்ம கம்மனு வரும், கொத்தோட அந்த வெண்ணெயில் வதக்கிறது, அந்த பட்டரில் வதக்கிறதுனால வாசனை கம்ம கம்மனு வரும். கருவேப்பிலை போட்டு சேர்த்து வதக்கிறோம், நல்லா இருக்கு, கம்ம கம்ம தெரியும், போட்டா வதக்கி போட்டா இதுக்கு மேல பூண்டு சேர்க்கிறோம், அப்புறம் இஞ்சி சேர்க்கிறோம், கொத்தமல்லி சேர்க்குறோம், தக்காளி சேர்க்குறோம், ரெண்டு சின்ன தக்காளி, ரெண்டு கேரட் சேர்க்குறோம், இப்போ கேரட் சேர்க்குறோம், இது எல்லாமே சேர்த்து இது எல்லாமே போட்டு இப்போ சூப் சேர்க்கும். இதில் இந்த பச்சை மிளகாயும் சேர்க்கலாம், இதில் இந்த புதினாவும் சேர்த்துக்கலாம், எல்லாமே வதக்கி இது பண்ணி விட்டோம். அஞ்சு
ஏழு டம்ளர் தண்ணி ஊத்திருக்கோம். ஏழு டம்ளர் தண்ணி ஒரு ஏழு டம்ளர் தண்ணி ஊத்திருக்கோம் நம்ம வந்து லாஸ்ட்ல இறக்கும்போது அந்த மிளகு சீரகம் சேர்க்கணும். மூடி போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் தண்ணி வந்து கொதிக்க வரும், அதனால மூடி போட்டோம். வந்து சூப் நல்லா கொதிச்சிச்சு. இதில் வந்து நம்ம கொஞ்சோண்டு பருப்பு போடுறோம், ஏன்னா கொஞ்சம் அப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கும், அதனால பருப்பு போடுறோம். இதில் கொஞ்சோண்டு பருப்பு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இப்போ நம்ம தூள் பண்ணி வச்ச சீரகம் மிளகு தூள் இதில் சேர்க்கணும். அன்னைக்கு நாங்கள் கீரை சூப்பெல்லாம் எங்கள் பாட்டி வீட்டிலேருந்து எடுத்துட்டு வந்து பறிச்சுட்டு தான் வந்து கீரை சூப்பில் செஞ்சோம். இன்னைக்கு இதில் பாதி இது மாடி தோட்டத்தில் வந்தது தான், இதை வச்சு இன்னைக்கு செஞ்சிடலான்ட்டு செய்கிறோம் சூப். இது வந்து கொத்தவரங்க வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட்லாம் குடித்தா காலையில் வெறும் வயிற்றில் குடித்தா சுகர் லெவல் ஏறாது, சுகர் கண்ட்ரோல் பண்ணும். கேரட்டும் அது மாதிரி தான், கேரட்டும் சுகர் லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதில் பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறோம் ஸ்பைசிக்காக, தக்காளி சேர்த்துருக்குறோம், அப்புறம் புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் சேர்க்குறதுனால நல்லா ஜீரணமாயிடும், எதுவும் இதாகாது.